ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவர்ஸ், நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துட்டு இருக்கிற இந்த என்வலப்பு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸோ இந்த மாதிரியான வீடியோக்கள் நாங்கள் போடுறதோடைய இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா, நீங்களும் வீட்டில் இருந்தபடியே இந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் நடத்துகிறத அப்படியே நாங்கள் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி நாங்கள் போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது நீங்கள் வீடியோ போடணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. அதே போல் எங்களுடைய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுடைய வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வாங்க போய் வீடியோக்குள்ளே ஃபஸ்ட் நம்ம வேர்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு பேஜ் லேஅவுட்டில் போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா மார்ஜினில் நேரோ மார்ஜின் கொடுத்துட்டு சைஸில் மோர் பேப்பர் சைஸில் வித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 8.75 இன்ச்சஸும் ஹைட் வந்து 3.75 இன்ச்சஸும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம பேப்பருடைய சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்வலப் சைஸுக்கு நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்சர்ட்டில் பிக்சரை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லோகோ நீங்கள் எந்த லொக்கேஷனில் வச்சுருக்கீங்களோ அங்கே போகும். அந்த லொக்கேஷனில் இருக்கிற லோகோவை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த லோகோ என்வலப் இன்சர்ட் ஆகிடும். கூடவே வந்து நம்மளுக்கு பிக்சருக்கான ஃபார்மெட் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடும். அதில் அந்த ரேப் டெக்ஸ்ட்டில் போய் பார்த்திங்க அப்படின்னு ஃப்ரண்ட் ஆஃப் த டெக்ஸ்ட் கொடுத்துட்டு அந்த லோகோவை மூவ் பண்ணி டாப் லெஃப்ட் கார்னரில் நீங்கள் அதை அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எந்த லோகோ வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் எதுக்காக க்ரியேட் பண்ணுறீங்களோ அதை. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்செர்ட்டில் நம்ம ஒரு லைன் டூல் எடுக்கிறோம் பாருங்கள். லைன் டூல் எடுத்துகிட்டு எப்பவும் லைன் டூல் போடும்போது ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு நீங்கள் லைன் டூல் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக நேராக வரும். அந்த அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதோடய சைஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஷேப் அவுட்லைனில் போயிட்டு அந்த லைனுக்கான கலர் கொடுத்துட்டு வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நான் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். கொடுத்து நெக்ஸ்ட்டு இன்செட்டில் ஒரு ரெக்டாங்குலர் டூல் எடுத்து கீழே ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் நான் போட்டுட்டு அதுக்கு ஃபில்லில் போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபில்லில் கலர் கொடுக்குறேன். நோ அவுட்லைன் கொடுத்துட்றேன். இந்த மாதிரியான கலர் கொடுத்துட்டு இதே போல் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு அந்த ஷேப்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான கலர் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா எடிட் பாயிண்ட்டில் போயிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாயிண்டர் ஆட் ஆகும். அது மூலமா அட்ஜஸ்ட் பண்ணுறது மாதிரி இந்த மாதிரி நம்ம ஒரு ஷேப் கொண்டு வரலாம். அதை காப்பி பேஸ்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபார்மெட்டில் ரொட்டேட்டர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு அந்த மாதிரி நீங்கள் ஃபிளிப் ஹாரிசான்டல் ஃபிளிப் வெர்டிக்கல்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப் ரொட்டேட் ஆகும். அதை கரெக்டாக மூவ் பண்ணி பக்கத்தில் வச்சுட்டு ஷேப் ஃபில்லில் போயிட்டு அதுக்கான கலரை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக கலர் வந்து அதில் ஷேப் ஃபில்லில் கொடுத்துட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த லைனை சூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை கலர் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அதே இன்செட்டில் டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்து கீழே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டுருங்க. போட்டு அதில் காண்டாக்ட் நம்பர்லாம் டைப் பண்ணிக்கோங்க. காண்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, வெப்சைட் அட்ரெஸ்ஸு, அட்ரஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு அதை ஃபார்மட் பண்ணிக்கலாம். நம்ம ஹோமில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாண்ட் ஸ்டைல் கொடுக்கலாம், போல்ட்டு கொடுக்கலாம், அதுக்கட சைஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நோ அவுட்லைன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு ஷேப் போடுற பாருங்கள். அதுக்கான அவுட்லைன் எடுத்துகிட்டு அதுக்கான ஷேப் ஃபில்லில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக பக்கத்தில் வச்சுட்டு அது மேலேயே நான் என்ன பண்ணுறேன், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் போடுறேன். டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டு அது வெளில பார்த்தீங்கன்னா இன்செட்டில் சிம்பிளில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் அதில் வந்து இன்செட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இன்செட் பண்ணிவிட்டு அந்த சிம்பிளோடைய சைஸை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கான அவுட்லைன் நான் எடுத்துடுறேன். ஷேப் ஃபில்லில் போயிட்டு நோ ஃபில்லு கொடுத்துட்டு அந்த சிம்பிளுக்கான கலரும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரியான சிம்பிளுக்கான கலரும் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு போட்ட அந்த ஸ்கொயர் பாக்ஸையும் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம், குரூப் பண்ணிக்கிறோம். குரூப் பண்ணிவிட்டு அதே காப்பி பேஸ்ட் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு கீழே இருக்கக்கூடிய மற்ற டீட்டெயிலுக்கும் அதை நம்ம கரெக்டாக மூவ் பண்ணி அலைன் பண்ணி வச்சுக்கிறோம் நம்ம இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அலைன் பண்ணி வச்சுட்டு தென் செகண்டாக இருக்கக்கூடிய அந்த இமெயில் ஐடியோடைய டெக்ஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதே இன்செட்டில் போயிட்டு சிம்பிளில் அதுக்குரிய சிம்பிளை நீங்கள் இன்செட் பண்ணிக்கோங்க. வீட்டில் நீங்களும் லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டர் இருந்ததுன்னா இதேமாதிரி டிசைன் பண்ணி பாருங்கள். இதேமாதிரி தான் பண்ணணும் அப்படின்றது கட்டாயம் இல்லை. உங்களுக்கான க்ரியேட்டிவிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வேறு ஏதாவது டிசைன் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம போடுற வீடியோலாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சிம்பிள்ஸ்லாம் நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம் அழகாக சூப்பராக. ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னா இன்செர்ட்டில் சிம்பிள்ஸில் இருக்கும். அப்படி அதில் அவைலபிளாக இல்லை அப்படின்னா அதில் மோர் சிம்பிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக விங்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒரு ஃபாண்ட் இருக்கும். அந்த ஃபாண்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சிம்பிள்லாம் நம்ம பார்த்திங்க அப்படின்னு இன்செர்ட் பண்ணிக்கலாம். இன்செர்ட் பண்ணால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான சிம்பிளெலாம் இன்செர்ட் பண்ணிவிடுங்க. இன்செர்ட்டில் லைன் டூல் எடுத்துகிட்டு ஷிஃப்ட்டு பிடிச்ச மாதிரி லைன் போட்டுருங்க. லைன் போட்டுவிட்டு அதே காப்பி பேஸ்ட் பண்ணி கீழே நாங்கள் ஒரு ரெண்டு லைன் வர மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸோ டூ அட்ரஸ் வந்து நம்ம அந்த இடத்துல ஃபில் பண்ணுறதுக்காக எழுதுறதுக்காக அந்த மாதிரி லைன் நம்ம போட்டுக்கலாம்.
மேலே இருக்கக்கூடிய அந்த லைன் டூலை நான் காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு அந்த செகண்டாக இருக்கக்கூடிய அந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கலர் சேஞ்ச் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு அடுத்து வேர்ட் ஆர்ட் எடுக்கிறேன் பாருங்கள். வேர்ட் ஆர்ட் ஸ்டைல் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன ஸ்டைல் பிடிக்குதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வேர்ட் ஆர்ட் ஸ்டைலை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் நீங்கள் எந்த கன்சர்னுக்காக நீ இந்த என்வலப் பண்ணுறீங்களோ அதனுடைய நேமை வந்து அதில் டைப் பண்ணிக்கோங்க. ஸ்கூல், காலேஜ், கம்பெனி எது வேணாலும் இருக்கலாம். அதோடைய நேமை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர்ட் ஆர்ட் ஸ்டைலில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதை நீங்கள் அந்த என்வலப்புக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கு எதாவது கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ பர்ஃபெக்டாக எல்லா அலைன்மெண்ட்டும் நீங்கள் முடிச்சுருங்க. முடிச்சுட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டாப் ரைட் சைடில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டு அதில் நான் ஜஸ்ட்டு புக் போஸ்ட்டு நான் அதில் டைப் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அதை நம்ம நோ அவுட்லைன் கொடுத்துட்டு கலரும் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.